பலஸ்தீனை அங்கீகரிக்க மாட்டோம், அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. இனி யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லை, திருப்பங்களுடன் தொடரும் காசா இஸ்ரேல் போர். காசா இஸ்ரேல் போர் 182வது நாள், என்னதான் நடக்கிறது? வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஐநாவின் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள பலஸ்தீன் பல முயற்சிகளை செய்து வருது. அதற்கான தீர்மானம் ஐநாவில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான வாக்கெடுப்பும் இந்த மாத இறுதியில் நடத்தப்படவிருக்கு. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஐநா உறுப்பு நாடுகள் பல ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது. அக்டோபர் 7 ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலுக்கு பெரிய அளவிலான கண்டனங்களை கூட தெரிவித்திருந்தது. ஆனா இப்போ நிலைமை மாறியிருக்கு. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய மனிதாபிமானமற்ற தாக்குதல்களால ஒரு இனமே குறிவைத்து அளிக்கப்படுவது அப்பட்டமாக தெரிந்த பிறகுதான் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா உறுப்பு நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் இப்போ பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கு. ஐநாவில பலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருது. இந்த நிலையில தான் பலஸ்தீனை ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான வாக்கெடுப்பும் நடத்தப்படவிருக்கு. அப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டா பெரும்பான்மையான வாக்குகளால நிறைவேற்றப்படும், பலஸ்தீன் ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்படும். பலஸ்தீனுடைய நீண்ட கால முயற்சி வெற்றி அளிக்கும். பெரும்பாலான வாக்குகளால இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா தனக்கு இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ஒண்ணும் இல்லாமாக்கிவிடும். இதை ஐநாவுக்கான பலஸ்தீனிய தூதுவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது போலவே நேற்று அமெரிக்கா சொல்லியிருக்கு, ஐநாவினுடைய உறுப்பு நாடாக பலஸ்தீனை அங்கீகரிக்க நாங்க விடமாட்டோம்னு. ஆக ஐநாவின் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ளும் பலஸ்தீனுடைய பல நாள் முயற்சி தோல்வி. இன்னொரு பக்கம் யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து கடுமையான தாக்குதல்களை நடத்திட்டு இருந்தாலும் யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டிருந்தது. அதாவது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் என்னதான் தாக்குதல்களை நடத்தினாலும் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியில தான் முடிஞ்சுது. ஹமாஸை வெற்றி கொள்ளவோ காசாவை கைப்பற்றவோ முடியல. சர்வதேச ரீதியில யுத்தத்தை நிறுத்துறதுக்கான அழுத்தங்களும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு அதிகரித்தது. அதுக்குன்னு திடீர்னு யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது. இஸ்ரேல் தோற்றதுன்னு ஆகிடும். நெதன்யாஹுக்கு அது மான பிரச்சனை. இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள் நெதன்யாஹுக்கு எதிராக போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டம் தொடர்மாக இருந்தா நெதன்யாஹுவின் ஆட்சி அதிகாரம் பறிபோகும். அதனாலதான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மூலம் தற்காலிகமாக போரை நிறுத்தி வைக்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் முயற்சி செய்தது. அதே நேரம் நாட்டு மக்களை அமைதிப்படுத்த ஹமாஸிடம் இருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டிய தேவையும் நெதன்யாஹுக்கு இருந்தது. அதே போலதான் ஹமாஸும் பலஸ்தீன் மக்களினுடைய அமைதியான வாழ்வை விரும்பியது. அதற்காகத்தான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல கலந்து கொண்டது. ஆனா தற்காலிகமான ஒரு தீர்வு கூடாது, நிரந்தரமான தீர்வு வேணும், நிரந்தரமான யுத்த நிறுத்தம் வேணுங்கிறதுல ஹமாஸ் உறுதியாக இருக்கு. ஆனா நிரந்தர யுத்த நிறுத்தத்தை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய ஆட்சியே இந்த காசா இஸ்ரேல் போரை வைத்து தான் இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஹமாஸ் கேட்பது போல நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு பெஞ்சமின் நெதன்யாஹு சம்மதிக்க மாட்டாரு. அவர் சம்மதிக்க இல்லைன்னா ஹமாஸ் பலஸ்தீனுக்காக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை எதிர்த்து தொடர்ந்து போராடும். இன்றைய நாளையில இதுவரைக்கும் கிடைத்துள்ள செய்திகளின் படி, அல் அக்ஸா பள்ளிவாசல்ல சுபகு தொழுகைக்கு பிறகு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ஆயிரக்கணக்கானவர்கள் மீது இஸ்ரேலிய படைகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கு. அவங்கள குறைந்தது 5 பேரையாவது இஸ்ரேலிய படைகள் கைது செய்திருப்பதாகவும் வஃபா செய்தி சேவை தெரிவித்திருக்கு. ரமலான் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு கிட்டத்தட்ட 65,000 பேர் ஏற்கனவே அல் அக்ஸா பள்ளிவாசல்ல தொழுகைக்காக ஒன்று கூடி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்து என்னதான் நடக்கும்னு கணிக்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்களோட காசா இஸ்ரேல் போர் தொடருது. மீண்டும் சந்திக்கலாம்.